ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி மஷ்ரூம் கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பேனில் நான் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன், 1/2 டீஸ்பூன் ஃபெனல் சீட்ஸ் போட்டிருக்கேன், அப்புறம் அரிசி நான் 1 வெங்காயம் போட்டிருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அணைச்சிக்கலாம். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோடனே 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பீஸ் போட்டுக்கலாம். கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 தக்காளி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஸோ இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்லேயே நிறைய தண்ணி விடும், ஸோ அதனால் நம்ம தண்ணி ஊட்ட வேண்டாம், ஜஸ்ட் கிளறி ஊட்டால் மட்டும் போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போது சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நிறையா பெப்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் நிறையா பெப்பர் கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா, இன்னும் நல்லா தண்ணியெலாம் வத்துற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு ட்ரையாக கூட நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். இது ரைஸ்க்கும் சூட் ஆகும், ஃப்ரைட் ரைஸ்க்கு சூட் ஆகும், தோசை இட்லி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.